எங்க அப்பா வந்து காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. இந்த காவலுக்கு நான் வந்திருக்கேன். காவலுக்கு துணையாக எனக்கு சிநேகி சிநேகிதிகள் இன்னைக்கு வருவாங்க. ரெண்டு பேர், ஒருத்தி அழகா இருப்பா, இன்னொரு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா. அப்பேற்பட்ட அழகிய மறைச்சு ஒழிச்சு உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாத வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அவளுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள ஆசை இருந்தது. ஆசைன்னு சொல்ல முடியலா? ஆசைனா என்ன ஆசை தெரியுமா? கேட்டா தப்பா எடுத்துக்க வேண்டிய வாத்தியார. அப்புறம் பாலனா, ராத்த கேட்ட தவறா இருக்க கூடாது. இந்த காதலை பத்தி என்ன நினைக்கிறியா? நினைக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லை தெரியல. காதல் சொல்லீங்களா? ஆனா நீங்க முதுமையில் மிகவும் அதிகமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மாமா காதல் ஒரு நேரம் அவர் மெரினா கடற்கரை சுற்றுலாதா? ஏன் கேக்குறியா? அப்புறம் தம்பி வேணாம், உனக்கு அந்த ஏரியாவுக்கு ரொம்ப தூரம். நீ இப்போதைக்கெல்லாம் அவர் போயிடாத, ஒரு 10 வருஷம் ஆறட்டும். இப்பதான் திரும்பி இருக்கேன். அப்ப நீங்க யாராவது காதல் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு ஆறு மண்டலையாவில என்னங்க ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியெல்லாம் இல்லையா? பெண்கிட்ட யாராவது கைய தூக்குனே? வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்காங்களா? அது சரி, இவங்க எல்லாருமே காதல் வச்சிருப்பாங்க, ஆனா இங்க கை தூக்க மாட்டாங்க. ஏன் இங்க கையை தூக்கிட்டு வீட்டுல போய் யாரு சண்டை ஓடுறது? சண்டை வாங்குறது சோறு சோறு போட மாட்டாங்க. வீட்டுல சோறு கிடைக்காதுல்ல? நீங்க பாருங்க, 1000 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிச்சு போட்டாலும் நீங்க தான் சம்பாதிச்சு போடுறீங்க. அவங்க சோறாக்கி போடுறாங்க, ஆனா அப்பேற்பட்ட மனைவிக்கு பயப்படுறீங்க. மனைவினா அவ்வளவு பெரிய அரைக்கியா கிடையாதுல? இப்ப என்ன காரணம்? என்ன காரணம்? மனைவியோட சண்டை போட்டா குடும்பம் கெட்டு போயிடும். விட்டு கொடுத்து போறதுதான் குடும்பம். அதனால்தான் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறதுல, கெட்டு போறவங்க விட்டு கொடுக்குறதுனால குடும்பம் இன்பமா இருக்கணும். கணவனுக்கு மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவிக்கு கணவன் விட்டு கொடுக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சந்தோஷம் கோபங்களை விட்டு கொடுக்கணும். கோபம் இருக்கவே விடாது. வருத்தங்களை விட்டு கொடுத்துருவாங்க. ஓ அப்பா அப்படி இல்லை, சந்தோஷமா இருக்கணும். பிறந்த உலகத்துல திறந்த மனதோடு எல்லாரும் வந்திருக்கோம், சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா காதல் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். நானும் பண்றேன் காதல். இல்ல தேடிகள் போன மாதிரி அடே அப்பா உங்க ரெண்டுமே தான் குட்டி போகணும். ஏழு பக்கம் கூப்பிட மாட்டேங்க, அவ்வளவுதான். அப்பே இப்படி காதல் எனக்கு வந்துருச்சு. காதல் வந்து எப்படி நான் வந்து வந்து எனக்கு காதல் வந்து ஏன் மேல காதல் வந்து காதலுக்கு நான் வந்து எப்படி தண்ணீரிலே முக பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீ நாடும் பூந்தோட்டமே Yeah.
Ah
பூதகுடி ஊராட்சி மன்ற தலைவர் சி பரமசிவம் அவர்கள் நாடக கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பளித்து நல்லாசி வழங்கிய பூதகுடி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பில் நன்றி வணக்கம். சின்ன சின்ன பூவி உன் கண்ணால் பாரு போதும், சின்ன சின்ன பூவி உன் கண்ணால் பாரு போதும், தப்பு தப்பு பேசுகிறேன் துன்பம் எல்லாம் செய்யும் கண்ணே உன் கைப்பட்டால் காஞ்சகோடி சென்றுவிடும் பச்சமரம் பாடுறும் பாசத்தால் தேரும் சின்ன சின்ன பூவே கண்ணால் பார்க்கும் போதும்